கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த மூன்றாவது நாள் துதி ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே துதி செய்ய தொடங்கினவுடனே சத்துருக்கள் வெற்றுண்டு மடிந்து போனார்கள். துதி செய்யும் பொழுது ஆண்டவர் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, துதியினாலே ஜெயம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே துதியின் சத்தத்தை நாங்கள் துணிக்க பண்ணுகிறோம். என் தேவனாகி கர்த்தர், ஹாலேலூயா ஸ்தோத்திரம், சிங்காசனத்தை விட்டு இறங்கி தகப்பனே எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்தள்ளும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தியும் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த துதி ஆராதனையில் இருந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். எபினேசனிதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசனிதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் நீ கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றியா, நன்றி நன்றியா, கோடி கோடி நன்றியா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்பம் மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்பம் மருத்துவர் நீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சொல்லுங்க, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. அப்பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். பலவீனமான நேரங்களிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வேளையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையோடு கூட இருந்தாலும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்று கொண்டேன். சொல்லுங்க எல்லாரோ, அதுக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்று கொண்டேன். உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை இயேசுவே, உமக்கு ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர் ஐயா, அதற்கை நன்றி ஆண்டவரே. எல்லா கைகளை தட்டி நல்ல உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தே. எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தே. உமக்கே ஆராதனை, கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்க. ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. சிலுவையில் ஏழ்மையானதினால் செல்வந்தனாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே.
அப்பா நீங்கள் சிலுவையில் ஏழ்மையாய் நீங்கள் மாற்றி மாறினீர் ஆண்டவரே, அதனால் நாங்கள் செல்வந்தலாய் மாறிடும் ஆண்டவரே. சாபங்களை நீர் ஆண்டவரே சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலே எந்தெந்த விதத்தில் சாபக்கட்டுகளில் நீங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு இந்த நாளிலே சாபங்கள் உடைந்து போகும். ஆமென். அல்லேலூயா. சிலுவையினால ஜெயம் உண்டு, இரத்தத்தினால ஜெயம் உண்டு, இயேசுவின் இரத்தம் ஜெயம் உள்ளது. ஆகவே இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி பாடுங்க. சிலுவையினால் ஏழ்மையானதால் செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சொல்லுங்க. சிலுவையினால் ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா. ஆமென். சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா. உமக்கே ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. பொதுமானவரே, பொதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பொதுமானவரே, பொதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாளே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாளே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி நீரே. சாத்தானை ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கி நீரே. சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். இயேசுவாலே கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தெழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். அவரால் கூடாதது ஒன்றுமில்ல. அவர் மரணத்தை ஜெயித்தவர். இன்றைக்கும் மரணப்பிடியிலே, ஓ மரணத்தின் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னார். ஓ மரண பள்ளத்தாக்குகள் என்னை சூழ்ந்தாலும் அவைகளை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அந்த சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னது போல இன்றைக்கு நாமும் அப்படியாக வாயினால் அறிக்கையிட்டு நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் உங்களை பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்து வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹாலேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 91 சங்கீதத்தில் 90 சொல்லும் பொழுது, உன்னதரை உன்னதருடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது எந்த கொள்ளை நோய் உங்களோட வாழ்க்கையில் வராது என்று சொல்லி. ஆகையினால இன்றைக்கு இந்த நாளில் இந்த சுகமளிக்கிற ஆராதனை, இந்த இது ஒரு ஆராதனையாக இருக்கிறபடினால், துதி ஆராதனை இருக்கிறபடினால இன்றைக்கு சுகத்தின் வல்லமையை இப்பொழுது ஆண்டவர் இறக்கி கொண்டிருக்கிறார், உங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாக சுகம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் வழிகள் அடைக்கப்பட்ட வழிகளாக இருந்தாலும் அதை திறக்க ஆண்டவரால் முடிய பிரியமானவர்களே, பாதையெல்லாம் அடைக்கப்பட்டதாக எங்கு போகிறது என்று சொல்லி தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பாதைகளை திறந்து உங்களுக்கு வழியை காட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. 91 சங்கீதத்திலிருந்து பக்தன் பாடுகிற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். ஆமென். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே என் கேடகமானீரே, காக்கும் மரநீரே என் கேடகமானீரே. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். ஆமே. வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளே. படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். படைத்தவரை புகழிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது, சொல்லுங்க. தீங்கு நிகழாது ஒரு நோயும் அணுகாது. புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகழிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கிறேன், வல்லவரே நிழலில் நான் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவ பிரசன்ன நிரம்பிக் கொண்டிருக்கிறது. படைத்தவரை புகலிடமாய் கொண்டிருக்கிறவர் தேவ சனமே. ஓ, எந்த தீங்கும் நிகழாது,
எந்த ஒரு நோயும் அணுகாது. இன்றைக்கு எப்பேற்பட்ட கொரோனாவா இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன். ஹாலேலூயா. ஆகையினால இங்கே இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய புகலிடம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார். ஹாலேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகினால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு கூட ஹாலேலூயா என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. சுகம் வெளன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. சுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. பரவி பாயுதே முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய வல்லமையினால் குணமாகும்படியாக கரங்களை வைங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாடலை கேட்கும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாகும். முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு இரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஆமென். இயேசையா, ஜீசஸ் மைட்டி லார்ட். இப்பொழுது எம்முடைய வல்லமை, இப்பொழுது எம்முடைய வல்லமை ஆண்டவரே இறங்கட்டும் அப்பா. வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் எங்கும் பாய்கின்றதே. இப்ப தலை எங்கும் பாய்கிறது. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலை எங்கும் பாய்கின்றதே. உம்முடைய வல்லமை. ஆமென். சுகம் தரும் இந்த தெய்வமே, வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே,
உம் தயவினால் சுகமானே சுகம் வெளங்கியுள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே இயேசையா இரட்சகரே சுகம் தரும் இந்த தெய்வமே இயேசையா இரட்சகரே சுகம் தரும் இந்த தெய்வமே வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே உம் தயவினால் சுகமானே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே வல்லமை நதியாய் பரவி பாயுதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நேரத்தில் யாரெல்லாம் கர்ப்பப்பையில கட்டியோடு இருக்கிறீங்களோ இன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டியில உடைக்கும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் பிரத்யட்சமாயிரு ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது அருமையான சகோதரி உங்களுடைய கர்ப்பப்பையில உங்களுடைய வல்லமை அவருடைய வல்லமை ஊடுருவி பாய்கிறது ஹல்லேலூயா இன்றைக்கு எந்தெந்த இடங்களில ஓ முடக்கு வாதங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரனை இன்றைக்கு உங்களுடைய கை கால்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை உண்டாக போகிறது விசுவாசிங்க இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறது பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஓ ரிகவலவா சந்தரனரவலவா ஒரு சுகமாக்கும் வல்லமை இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிறீங்களா எப்பேற்பட்ட சுகவீனமாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஆகின்றதே இயேசையா இரட்சகரே சுகம் தரும் இந்த தெய்வமே ஆமென் இயேசையா இரட்சகரே சுகம் தரும் இந்த தெய்வமே வல்லமையால் சுகமானே உம் வார்த்தையால் சுகமானே கழும்புகளால் சுகமானே உன் தயவினால் சுகமானே Thank you Jesus யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஓ அவர்கள் திருப்தி அடைந்து ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்து தேவனை துதிப்பார்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆகையினால் இன்றைக்கு இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு மேலும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்து 1000 பெருகச் செய்தாரே இன்றைக்கு அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக பெருகச் செய்வார் ஹல்லேலூயா நம்மை துதிக்கிறோம் இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த துதி ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா அம்மை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரே தெய்வ பிரசன்னத்தினால் நீ நிரப்பின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பாடல்களை யாரெல்லாம் கேட்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம்
இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவரே ஒரு ஹல்லேலூயா சோத்திர தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால உடைந்து நொறுங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் உடைந்து நொறுங்குவதாக. ஹல்லேலூயா சோத்திரம். பிஸ்னஸில் ஆண்டவரே, வியாபாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னும் அப்பா பல விதத்தில் இந்த லாக்டவுன் நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நஷ்டமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நினைத்து ஹல்லேலூயா இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் இப்பொழுது திருப்தியான ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. ஓ, வெக்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா, இன்றைக்கு இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியோடு கஷ்டப்படுகிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, இந்த பெதஸ்தா ஜெபமயத்திலிருந்து ஆண்டவரே, இந்த சபையிலிருந்து தகப்பனே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. தடைகள் யாவையும் நீக்குவீராக, அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.